தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி கேரளா அசாம் மேற்குவங்கம் ஆகிய ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது அன்றைய தினத்தில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது அதன்படி வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே பொதுமக்கள் கூடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் உள்ளிட்டோர் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழை அளித்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் வேட்பாளர்களோ முகவர்களோ வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் வாக்கு எண்ணப்படும் மையங்கள் பெரியதாகவும் விசாலமானதாகவும் இருக்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் வாக்கு எண்ணும் மையங்களில் சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள கட்டுப்பாட்டு விதிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்